ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எஸ்டிஆர் ஃபேமிலி. இந்த வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்குற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் 48 படத்தோட அப்டேட் தாங்க. எஸ்டிஆர் 48 படத்தை அனௌன்ஸ் பண்ணதில் இருந்தே இந்த படத்து மேலே ஒரு எக்கச்சக்கமான ஹைப் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. காரணம் எஸ்டிஆரோட கெட்டப்புங்க. அவர் இந்த படத்துக்காக ஏகப்பட்ட மெனக்கடல்களை பண்ணியிருக்காரு. மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் காட்சிகள்லாம் இந்த படத்தில் இருக்குது. அதுக்காகவே எஸ்டிஆர் ரொம்பவே மெனக்கடல் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரமாட்டுது. அதுதான் ஒரு மிகப்பெரிய கவலையாகவே இருக்குது. ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த படம் ட்ராப் ஆயிடுச்சா அப்படின்லாம் கூட கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படம் ட்ராப் ஆகலைங்க. தயாரிப்பு நிறுவனத்துக்கும் இந்த படத்துக்கும் சில பல சிக்கல்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் சீக்கிரமே முடிவடைஞ்சிரும். கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் வந்து தயாரிக்க மாட்டாங்க அப்படின்றத மட்டும் உறுதியாக சொல்லலாம். காரணம் இந்த படத்தோட பட்ஜெட் தாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் எகிரிக்கிட்டே போகிறதா சொல்லப்படுது. அதனால் கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் இந்த படத்தில் இருந்து விலகிட்டாங்க. இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு நிறுவனம் தான் தயாரிக்கணும். சமீபத்தில் வந்த தகவல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆரே ஆத்மன் ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பித்து இந்த படத்தை தயாரித்து ரிலீஸ் பண்ண இருக்காருன்ற மாதிரிலாம் ஒரு நியூஸ்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த நியூஸும் நடக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த படம் ட்ராப் ஆகலை. ஆனால் எஸ்டிஆர் இந்த படத்துக்காக பண்ணியிருக்க மெனக்கடல்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த படம் ஒரு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி படமாக நம்ம எஸ்டிஆருக்கு அமையும். அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. இதே ஆவலோட எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்போம். கூடிய சீக்கிரமே இந்த படத்தில் இருந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஏதாச்சும் வரும். வெயிட் பண்ணுவோம். தக்லைஃப் படத்தோட டப்பிங்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரமே தக்லைஃப் படமும் ரிலீஸ் ஆகும். கமல்ஹாசனுக்கு எந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அதே அளவு கேரக்டர் நம்ம எஸ்டிஆருக்கும் கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. அதனால் தக்லைஃப் படமும் நம்ம எஸ்டிஆரோட படம் அப்படின்னு நினச்சே பார்ப்போம். எஸ்டிஆர் 48 கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆகிடும். காத்திருப்போம்.